வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். பார்க்கின்சன்ஸ் நோயாளிகளுக்கான இயக்க கோளாறுகளுக்கும் டிபிஎஸ் பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண மேம்பட்ட கிளினிக்கே துவங்க இருக்கிறது ரேலா மருத்துவமனை. சென்னையின் மாநகரில் ஒரு முன்னணி பன்னோக்கு மருத்துவமனையாக புகழ்பெற்றிருக்கும் ரேலா மருத்துவமனை பார்க்கின்சன்ஸ் நோயாளிகளின் டிபிஎஸ் அதாவது ஆழமான மூளை தூண்டல் பிரச்சினைகளை சரிசெய்ய ஒரு மேம்பட்ட கிளினிக்கை துவங்கியிருக்கிறது. இந்த கிளினிக் தேவைப்படுபவர்களுக்கு மதிப்பாய்வு செய்து டிபிஎஸ் பொடுலீனம் டாக்ஸின் மற்றும் அஃபோமார்பைன் தெரப்பிக்கு பிறகு உகந்த பலனளிக்கும் இமேஜ் வழிகாட்டல் ப்ரோக்யாமிங் போன்ற மேம்பட்ட பராமரிப்பை வழங்கும். இந்த கிளினிக் துவக்க விழாவில் ரேலா மருத்துவமனையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் ப்ரொஃபஸர் முகமது ரேலா தலைமை வகித்தார். கௌரவ விருந்தினராக சத்யானந்த யோகா சென்டரின் நிறுவனர் திரு சன்னியாசி சிவாரிஷி அவர்கள் கலந்து கொண்டார். தாம்பரம் காவல்துறை துணை ஆணையர் திரு பவன்குமார் ரெட்டி ஐபிஎஸ் மற்றும் நகைச்சுவை நடிகரான திரு புகழ் ஆகியோர் தலைமை விருந்தினர்களாக இந்நிகழ்வில் பங்கேற்றனர். தொடக்க விழா நிகழ்வை தொடர்ந்து ஒரு யோகா அமர்வும் நடைபெற்றது. இயக்கத்திறன்கள் மற்றும் மூளை நரம்பியல் நிலைகளுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் நிவாரணமளிக்கிற யோகா ஆசன அமர்வில் சுமார் 100 நோயாளிகளும் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களும் பங்கேற்றனர். ஆண்டுதோறும் ஏப்ரல் 11 அனுசரிக்கப்படும் உலக பார்க்கின்சன்ஸ் தினம் என்ற நிகழ்வினை ஒட்டி பார்க்கின்சன்ஸ் மற்றும் இயக்க கோளாறுகள் கொண்ட நோயாளிகளுக்கு மருத்துவ நிபுணர்களுடன் இலவச கலந்த ஆலோசனை திட்டத்தை 2004 ஏப்ரல் 30 வரை வழங்குவதையும் ரேலா மருத்துவமனை அறிவித்திருக்கிறது. மேலும் தொடர்புக்கு 044666677777 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். வணக்கம். நான் டாக்டர் சங்கர் பாலகிருஷ்ணன், இன்டர்வென்ஷனல் நியூரலஜிஸ்ட், ரீலா ஹாஸ்பிட்டல், சென்னை. ஒரு வருஷமும் வேர்ல்ட் பார்க்கின்சன் டே அவேர்னஸ் வந்து 11 நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த வருஷம் யோகா ஃபார் பார்க்கின்சன் டிசீஸை ஹைலைட் பண்ணுறோம். ஸோ பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்னால் 4 சிம்டம்ஸ் இருக்கலாம். நடுக்கம், ஸ்லோ ஆகிறது, கைகால் இருக்கும், பேலன்ஸ் இஷ்யூ, இது 4 இருந்தால் பார்க்கின்சன்ஸ் சஸ்பெக்ட் பண்ணணும். இது மோஸ்ட்லி 60 வயசுக்கு மேலே வரும், பட் யங்கர் பீப்புளையும் அஃபெக்ட் பண்ணலாம். இந்த சிம்டம்ஸ் இருந்தால் பக்கத்தில் இருக்கிற நியூரலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி இது பார்க்கின்சன்னான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இது நியூரோ டீஜென்ரேட்டிவ் டிஸார்டர் அப்படின்னா நரம்புகள் தன்னை போல அழிய ஆரம்பிக்கும். ஸோ இதனால் டோபமின் கெமிக்கல் குறைஞ்சி போகுது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் டோபமின் டேப்லெட்ஸும் பயிற்சியும் உடற்பயிற்சியும் பண்ணினா அவங்க ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியும். ஒன்ஸ் மெடிசின்ஸை டாலரேட் பண்ண முடியல, அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அட்வான்ஸ்ட் மெத்தட் மூலமாக பார்க்கின்சனை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்ட் மெத்தட் தான் டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன், ஆள் மூளை தூண்டுதல்னு சொல்லுவோம். ஸோ இது சின்ன ஒரு பேஸ் மேக்கர் மாதிரி இருக்கும், அது காலர் போன் கீழே வச்சுடுவோம். அதில் கனெக்டிங் ஒயர் சின்ன பர்ஹோல் பின் ஹோல் மூலமாக சர்ஜன் உள்ள பிரெயினில் இம்ப்ளான்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்டிமுலேட் பண்ண பண்ண கொஞ்ச நாளில் சிம்டம்ஸ் கண்ட்ரோல் வரும். இந்த வியாதி 5 ஸ்டேஜில் ப்ரோக்ரஸ் ஆகும். ஒரு ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பேஸ் மேக்கர் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுற மூலமாகவும் மாத்திரைகளை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாகவும் அவங்க ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. இதுக்காக தான் மூமெண்ட் டிஸார்டர் அண்ட் டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் கிளினிக்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். எவ்ரி தேர்ஸ்டே ஃப்ரம் 10 AM to 2 PM வி ஆர் ஃபாலோயிங் திஸ். அண்ட் இந்த மாதம் பார்க்கின்சன் அவேர்னஸ்க்காக பேஷண்ட்ஸ்க்கு ஃப்ரீ கேம்பும் பண்ணுறோம். தேங்க்யூ. சர்வே January 2022 அபவ் த ஏஜ் ஆஃப் 18 எடுத்துட்டோம்னா 1 lakh பாப்புலேஷனில் அரவுண்ட் 1000 பீப்புள் ஆர் சஃபரிங் வித் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். பட் இதில் நெக்லெக்டட்னு பார்க்குறப்போ அதாவது டயக்னோசிஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஐஸ்பர்க், டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்கிறது தான். மெனி ஆர் ஸ்டில் லைக் 6 கழிச்சு கூட பேஷண்ட்ஸ் வராங்க இங்கே. 6 என்னென்ன டயக்னோஸ் பண்ண முடியாமல் வந்து கடைசியாக வர்றவங்களும் இருக்காங்க. கீழே இருக்க டிப்பு நமக்கு தெரியறது வந்து ஐஸ் கேப் மட்டும்தான். ஸோ இந்த அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா வி வில் நோ வாட் இஸ் த ரியல் பர்டன் ஆஃப் திஸ். அவேர்னஸ் இஸ் அஸ் வி செட் 50% ஜெனட்டிக்காக இருந்தாலும் 50% என்விரான்மெண்டல். ஸோ பொல்யூஷன் கண்ட்ரோல் அண்ட் அவாய்டிங் ஹெவி மெட்டல் எக்ஸ்போஷர், இது ரெண்டு தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு ஃபாலோ ஆர்கானிக் லெட் பைப்ஸ், பிளாஸ்டிக்ஸ் பைப்போட யூசஸ். இப்போ பிளாஸ்டிக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு மோஸ்ட் நேச்சருக்கு டுவர்ஸ் த நேச்சர் தான் வரும். ஸோ ஆல்வேஸ் நேச்சர் இஸ் த பெஸ்ட் மதர் விச் டேக்ஸ் கேர் ஆஃப் அஸ். ஆர்டிஃபிஷியல் இஸ் ஆல்வேஸ் ஹார்ம்ஃபுல். ஸோ லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ் அஃப்கோர்ஸ் சார் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் த மைண்ட் ஹெல்தினஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் எனி நியூரோ டிஜென்ரேட்டிவ் டிஸார்டர். நாங்கள் பேஸ் மேக்கர் வச்சப்புறோம் பேஸ் மேக்கர் செட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணுறது கூட சில டைம் நடுக்கும் கண்ட்ரோல் ஆகாது. இப்போ பேஷண்ட் கிட்ட கேட்டோம்னா அவரோட பதட்டம் காரணமாக இருக்கலாம். ஸோ அந்த பதட்டத்தை குறைக்கிற மெடிசின்ஸோ இல்லை கவுன்சிலிங்கோ சைக்காலஜி பேசி அதை சரி பண்ணுறப்போ வி ஆர் கெட்டிங் பெட்டர் ரிசல்ட்ஸ். ஸோ அதனால தான் இது ஒரு ஜஸ்ட் டெஃபிஷியன்சின்னு சொல்ல முடியாது. மல்டிபிள் காம்பனன்ட் இஸ் தேர்,
ஒன் ஆஃப் குட் பீரியர் ஸ்ட்ரெஸ் ஆல்சோ. ஸோ அவாய்டிங் ஸ்ட்ரெஸ் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். சிச்சுவேஷனில் டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் மாதிரி அதர் அட்வான்ஸ் மெத்தட் இருக்கு. அதில் அப்போமார்ஃபின் பம்ப் தெரப்பின்னு ஒன்று நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த அப்போமார்ஃபின் பம்ப் தெரப்பின்றது ஒரு சின்ன பம்ப் மாதிரி இருக்கும். அதில் மெடிசன் வந்து ஒரு 10 மணி நேரத்துக்கு அந்த மெடிசன்ஸை ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அது மூலமாக சிம்டம்ஸை குறைக்க முடியும். இப்போ வரைக்கும் நம்ம யாருக்கெல்லாம் டிபிஎஸ் பண்ண முடியலையோ, ஃபைனான்ஷியலாக இல்லையோ, அவங்கள அப்போமார்ஃபின் தெரப்பி மூலமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். பட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம் ஆல் ஓவர் இந்தியானா, ஆந்திரா கவர்மெண்ட்ல இந்த டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் வந்து தே ஆர் ப்ரொவைடிங் த்ரூ த ஸ்கீம். ஸோ இன் ஃபியூச்சர் இஃப் யூ பீப்புள் ரைட் டு த கவர்மெண்ட் அண்ட் வி கெட் இட், இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் மெனி. ரிஸ்க் ஆஃப் சர்ஜரி வெர்சஸ் பெனிஃபிட்னு தான் பார்த்து தான் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ த ரிஸ்க் ஆஃப் சர்ஜரின்றப்போ சர்ஜன்ஸ் வில் டெல் லெஸ் தென் 1%. இந்த லெஸ் தென் 1%ன்றது எதுக்கு ஈக்குவலாக சொல்லலாம்னா, நம்ம ரோடில் நடந்து போனால் நம்ம மேலே வெஹிக்கிள் மோதுறதுக்கான வாய்ப்பு எவ்வளவோ அதை தான் லெஸ் தென் 1%ன்னு சொல்கிறோம். அவுட் ஆஃப் ஆல் நியூரோ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் த மோஸ்ட் சேஃபஸ்ட் ப்ரொசீஜர் இஸ் டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன். செலெக்ஷன் சார், பேஷண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த பேஷண்ட் செலக்ட் பண்ணால் அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரும்ன்றதை முன்னாடியே நம்ம டீம் அனலைஸ் பண்ணி இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் வரும், இவ்வளோ எதிர்பார்ப்பு வரும்னு சொல்லி ப்ளேஸ் பண்ணி 0 to 10 ஸ்கேலில் மெஷர் பண்ணுவாங்க. எனி ஸ்கோர் 6.5 அண்ட் அபோவ் ரிசல்ட்ஸ் வில் பி வெரி குட். 3.5 to 6 சில சிம்டம்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், சில சிம்டம்ஸ் இம்ப்ரூவ் ஆகாது. அது மெடிசன் எக்ஸசைஸ் மூலமாக சரி பண்ணணும். லெஸ் தென் 3.5ன்றவங்களுக்கு சர்ஜரி அட்வைஸ் பண்ண மாட்டோம். இந்த வேர்ல்ட் பார்க்கின்சன்ஸ் டே வந்து நாளைக்கு, அதுக்காக அந்த அவேர்னஸ், அந்த அவேர்னஸ்க்காக இன்னைக்கு இந்த மீட்டிங் வச்சிருக்கோம். இவங்க சொல்றது ஒரு எவ்வளவு சொன்னீங்க, பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் சார், அபவ் தி ஏஜ் ஆஃப் 60, 1000 பர் 1 லேக். 1000 பர் 1 லேக்னா 1 in 100, ஐ திங்க் 1 in 100 பீப்புள் ஆர் அஃபெக்டட் வித் பார்க்கின்சன்ஸ். இது வந்து ஓல்ட் ஏஜ் அப்படின்ட்டு கன்ஃபியூஷனில் நிறைய பேருக்கு, வயசானவங்களுக்கு டயக்னோசிஸ் இல்லாமல் போகுது. டயக்னோசிஸ் இல்லைன்னா அவங்க ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. இந்த டயக்னோசிஸ் இருந்து இந்த மருந்து ட்ரீட்மெண்ட்லேயோ டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன்லேயோ அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் சிக்னிஃபிகண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணலாம். குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணால் அவங்க செல்ஃப் கேரிங்காகவும் இருக்கும், ஓரளவுக்கு டிபெண்ட், மற்றவங்களோட டிபெண்ட் இல்லாமல் செல்ஃப் கேரிங்காகவும் இருப்பாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் பற்றி ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த இந்த மீட்டிங் வச்சுருக்கோம். ரெண்டாவது எல்லாரும் கேட்குற கேள்வி, தி ஹை எண்ட் ட்ரீட்மெண்ட் டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன்னு சொன்னாங்க, ஆழமான மூல ஸ்டிமுலேஷன், ஆள் மூலன்னு சொன்னீங்க, ஒரு வேலை நான் ஆள்னோன்னு ஆளுங்க நினச்சேன். ஆழமான டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க. இந்த டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் வந்து எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஆந்திரா கவர்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் ஃபண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபோர் ரன்னராக இத்தனை வருஷமாக இருந்தது. தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும்தான் எல்லா விதமான டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் ஃபண்டிங், ஃபுல் ஃபண்டிங் கொடுக்கறது இந்தியாவிலேயே தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும்தான். நீங்கள் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே கிட்டத்தட்ட 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. லங் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு 25 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போ டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷனுங்கிறது கிட்டத்தட்ட 15 லட்சம் ஆகுதுன்றீங்க. ஒருவேளை 10 லட்சம் கூட பண்ண முடியுமோ என்னமோ, அதிகமாக பண்ணால் தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்போ நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம்னா, whatever is the cost of device, funding is funding பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்த லெவல் வந்து கவர்மெண்ட் என்ன என்ன செய்யணும்னா, இந்த டிவைஸை நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். Research has to be done in our country. Still, most of the medical equipments for India is coming from the Western world. நம்ம இந்தியா ஒன்றும் வேறு வழி கிடையாது. நம்ம இந்தியாவில் if we go on to make everything in India as good as those products, then the cost of treatment will definitely come down. That's a very important point. But that is a big government policy as to how research and development. Not going to go into the controversy of asking the government to waive a tax-abiding citizen, and I would like to pay my taxes and be in the straight with the government.